மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகள், எங்களுடைய இன்றைய அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே நாங்கள் சில கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாகவும் அதனோடு தொடர்புபட்ட தலைப்புகள் தொடர்பாகவும் கலந்துரையாட இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது, எந்த ஒரு சமூகத்திலும் அடிப்படையானதும் மையமானதுமான அரசியல் நிறுவனங்களை குறிப்பிடுக. அப்ப இந்த முதலாவது கேள்வி அலகு இரண்டாவது பாடம் அரசியலில் உள்ளடக்கப்படுகின்ற உபதுறைகள் என்ற தலைப்பிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய அரசியல் விஞ்ஞானம் அதாவது அனைவரினதும் சமூக வாழ்க்கையின் பிரதான அங்கமாக திகழ்கின்ற அரசியலை பயிலுகின்ற ஒரு பாடத்துறை தான் அரசியல் விஞ்ஞானம். இது ஒரு நீண்டகால வரலாற்றை கொண்ட ஒரு புராதன கற்கனறியாக இருப்பதோடு சமூக விஞ்ஞான பாடங்களிலே ஒரு தலையாகிய விஞ்ஞான பாடமாக காணப்படுது. என்னுடைய அரசியல் விஞ்ஞானத்திலே நான்கு உபதுறைகள் இருக்கின்றது: அரசியல் தத்துவம், அரசியல் கோட்பாடு, அரசியல் நிறுவனங்கள், அரசியல் கருத்தியல்கள். மேலதிகமாக நீங்கள் ஒப்பிட்டு அரசியலையும் குறிப்பிடலாம். இதில் கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி அரசியல் நிறுவனங்களோடு தொடர்புபட்டதாக இருக்கின்றது. எந்த ஒரு சமூகத்தினதும் அரசியலானது நிறுவனமயப்படுத்தப்பட்டு காணப்படுகின்றது, அவற்றை நாங்கள் அரசியல் நிறுவனங்கள் என்று சொல்லப் போகின்றோம். இந்த அரசியல் நிறுவனங்கள் பிரதானமாக இரண்டாக வகைப்படுத்தப்படும்: முறைசார் நிறுவனம் மற்றும் முறைசாரா நிறுவனம். முறைசார் நிறுவனத்திற்கு இரண்டு உதாரணம் தருக என்று சொன்னால், நீங்கள் அரசு, அரசாங்கம், நீதிமன்றம், பாராளுமன்றம் போன்ற முறை சார்ந்த நிறுவனங்களை கூறுவீர்கள். அதே போல முறைசாரா நிறுவனங்கள் அதாவது எந்த ஒரு வரையறைகளுக்கு உட்படாத நிறுவனங்கள் தான் முறைசாரா நிறுவனங்கள். உதாரணமாக குடும்பமாக இருக்கலாம், சாதிய கட்டமைப்புகளாக இருக்கலாம், குலமாக இருக்கலாம். இவற்றை நீங்கள் சொல்ல போகிறீர்கள் முறைசாரா நிறுவனங்கள் என்று. அப்ப இப்படி ஒரு கேள்வி உங்களிடம் கேட்கப்பட போகின்றது, அரசியல் நிறுவனங்களை பிரதானமாக இரண்டாக வகைப்படுத்தி தலா ஒவ்வொரு உதாரணம் தருக என்று ஒரு கட்டமைப்பு வினா கேட்கப்படலாம். ஆனால் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி, எந்த ஒரு சமூகத்தினதும் அரசியலுடைய அடிப்படை அல்லது மையமாக இருக்கின்ற அரசியல் நிறுவனங்களில் ஏதாவது இரண்டை குறிப்பிடுது என்றால், நீங்கள் அரசை சொல்லலாம், அரசாங்கத்தை சொல்லலாம், அல்லது பாராளுமன்றம், ஏதாவது ஒரு நிறுவனங்களை நீங்கள் கூறிக்கொள்ளலாம். குறிப்பாக நீங்கள் அரசு மற்றும் அரசாங்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கள் என்று சொன்னால் உங்களால் அந்த பூரணமாக அந்த புள்ளியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப எந்த ஒரு சமூகத்திலும் அடிப்படையானதும் மையமானதுமான அரசியல் நிறுவனங்கள் இரண்டை குறிப்பிடுக என்று சொன்னால் அரசையும் அரசாங்கத்தையும் நீங்கள் கூறிக்கொள்ளப் போகிறீர்கள். அடுத்த கேள்வி, அரசியல் கோட்பாடு என்பதற்கு இரண்டு விளக்கங்கள் காணப்படுகின்றன, அவற்றை குறிப்பிடுக. இரண்டு விளக்கங்கள். அப்ப அரசியல் கோட்பாடு தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. அரசியலில் உள்ளடக்கப்படுகின்ற உபதுறைகளில் ஒன்றாகத்தான் அரசியல் கோட்பாடும் காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த சமூகத்திலே நடைபெறுகின்ற அரசியல் நிகழ்வு ஒன்று எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதற்கான விளக்கத்தை தான் அரசியல் கோட்பாடு என்று சொல்லுவார்கள். இந்த அரசியல் கோட்பாடு பிரதானமாக இரண்டு வகைப்படும் அல்லது இரண்டு விளக்கங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. ஒன்று இலட்சிய கோட்பாடு, இரண்டாவது விஞ்ஞான ரீதியான கோட்பாடு. இலட்சிய கோட்பாட்டை இவர்கள் நியமம்சார் கோட்பாடு அதாவது நோமேட்டிவ் தியரி என்று சொல்லுவார்கள். அதே போல விஞ்ஞான ரீதியான கோட்பாட்டை தர்க்க ரீதியான கோட்பாடு அல்லது சயின்டிபிக் தியரி என்று சொல்லுவார்கள். அதே போல இலட்சிய கோட்பாட்டிற்கு இரண்டு உதாரணம் தருக வேண்டும் ஒரு கல்வி வரப்போது. அதற்கு நீங்கள் உதாரணமாக ரூசோவினுடைய சமூக ஒப்பந்த கோட்பாடு, அதே போல பொதுச்சித்தம் தொடர்பான கோட்பாடு, லிபரல்வாதி இயற்கை தொடர்பான லிபரல்வாதிகளினுடைய கோட்பாடுகள் தொடர்பாக நீங்கள் உதாரணம் கொடுக்க போகிறீர்கள். ஆனால் எங்களிடம் கேட்கப்பட்டிருக்கின்றது, அரசியல் கோட்பாடு என்பதற்கு இரண்டு விளக்கங்கள், ஒன்று இலட்சிய கோட்பாடு மற்றும் விஞ்ஞான ரீதியான கோட்பாடு என்றதை நீங்கள் கூறிக்கொள்ளப் போகிறீர்கள். அடுத்த கேள்வி, அரசியல் கட்சிகள் தோற்றம் பெறுவதற்கு
காரணமாக அமைந்த இரண்டு காரணிகள். அப்ப இங்க கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி அரசியல் கட்சியை மையப்படுத்தியதாக இருக்கின்றது. அப்ப முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இப்போ நடைபெறுகின்ற ஜனநாயகத்தை சொல்லுகிறார்கள் பிரதிநிதித்துவ ஜனநாயகம். ஆரம்ப காலத்திலே நேரடி ஜனநாயகம் இருந்தது, ஆனால் நேரடி ஜனநாயகம் இன்றைய உலகத்திற்கு பொருத்தப்பாடு இல்லை. ஏன் இன்றைய உலகத்திற்கு நேரடி ஜனநாயகம் பொருத்தப்பாடு இல்லை என்று சொன்னால், மக்களினுடைய தொகை அதிகரித்திருக்கின்றது, மக்களினுடைய பிரச்சனைகள் அதிகரித்திருக்கின்றது, மக்களினுடைய பிரச்சனைகள் சிக்கல் தன்மை வாய்ந்ததாக அமைந்திருக்கின்றது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய உலகத்திற்கு நேரடி ஜனநாயகம் என்பது பொருத்தம் இல்லை. அப்ப நேரடி ஜனநாயகத்திற்கு பிரதியீடாக, நேரடி ஜனநாயகத்திற்கு மாற்றீடாக தோற்றம் பெற்றதுதான் பிரதிநிதித்துவ ஜனநாயகம் அல்லது மறைமுக ஜனநாயகம். மக்களினுடைய பிரதிநிதிகளின் ஊடாக நாட்டின் ஆட்சி செயல்முறை நடைபெற்றால் அதை நீங்கள் பிரதிநிதித்துவ ஜனநாயகம் என்று சொல்லுவீர்கள். இந்த பிரதிநிதித்துவ ஜனநாயகத்திலே இன்றி அமையாத ஒரு அம்சம்தான் அரசியல் கட்சிகள். அப்ப அரசியல் கட்சி என்றால் என்ன சொன்னால், தேர்தல் அல்லது வேறு ஊடகத்தின் ஊடாக நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கத்தோடு செயலாற்றும் குழுக்களைத்தான் நீங்கள் அரசியல் கட்சிகள் என்று சொல்ல போறீங்கள். அப்ப இந்த அரசியல் கட்சிகளுக்கு நீண்ட ஒரு வரலாறு இருக்குதான்னு கேட்டால், இல்ல, அரசியல் கட்சிகள் நீண்ட ஒரு வரலாற்றை கொண்டிருக்கவில்லை. அது மாறாக அது குறுகிய கால வரலாற்றை தான் கொண்டிருக்கின்றது. 19-20 காலப்பகுதியிலே தான் அரசியல் கட்சிகள் தோற்றம் பெற்று விருத்தி அடைந்திருக்கின்றது. ஆனால் இன்று அரசியல் கட்சி தொடர்பான கற்கைநெறி தோற்றம் பெற்றிருக்கின்றது, அல்லது அரசியல் கட்சிகள் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கின்றது, அல்லது அரசியல் கட்சிகள் உலகம் முழுவதுமே வியாபித்திருக்கின்றது என்று சொன்னால், அதற்கு இரண்டு காரணிகள் பின்புலமாக அமைந்திருக்கின்றது. ஒன்று பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தினுடைய வளர்ச்சியும், அதே போல வாக்குரிமையினுடைய பரவல். அப்ப அரசியல் கட்சிகள் தோற்றம் பெறுவதற்கு பின்புலமாக அமைந்த காரணிகள் என்ன பிள்ளைகள்? சர்வசன வாக்குரிமையினுடைய பரவலும் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தினுடைய வளர்ச்சியையும் நீங்கள் சொல்லிக் கொள்வீர்கள். அடுத்த கேள்வி, தத்துவார்த்த அணுகுமுறையை ஆய்வு செய்த கிரேக்க சிந்தனையாளர் இருவரை குறிப்பிடுக. அப்ப 34வது கேள்வி, அணுகுமுறை அல்லது ஆய்வு முறை அல்லது பரிசீலனைகளை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய அரசியல் விஞ்ஞான பாடமானது ஏராளமான ஆய்வுகளை உள்ளடக்கிய பாடம். தன்னை தினம் தினம் புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும். எங்களுடைய அரசியல் விஞ்ஞான பாடம் தன்னை புதுப்பிப்பதற்காக, பிரச்சனைகளுக்கான நிவாரணத்தை கண்டுபிடிப்பதற்காகத்தான் தினம் தினம் ஆய்வுகள் செய்யப்படுகின்றது. அவ அரசியல் ஆய்வு ஒன்றை செய்வதற்கு நாம் பயன்படுத்துகின்ற வழிமுறைகளைத்தான் அணுகுமுறைகள் அல்லது பரிசீலனைகள் அல்லது ஆய்வு முறைகள் சொல்ல போறோம். அப்ப இந்த அணுகுமுறைகளிலே தத்துவார்த்த அணுகுமுறை இருக்கு, ஒப்பீட்டு அணுகுமுறை, சமூகவியல் அணுகுமுறை, பெண்ணியல்வாத அணுகுமுறை, அரசியல் பொருளாதார அணுகுமுறை, நடத்தைவாத அணுகுமுறை என்று ஏராளமான அணுகுமுறைகள் காணப்படுகின்றது. இந்த அணுகுமுறைகளில் ஒன்றாகத்தான் தத்துவார்த்த அணுகுமுறை அரசியல் ஆய்விலே முதலில் பயன்படுத்தப்பட்டதும் நீண்ட காலமாக நிலைப்பினை கொண்டதுமான ஒரு அணுகுமுறை எது என்று சொன்னால் தத்துவார்த்த அணுகுமுறை. அதாவது அரசியலிலே காணப்படுகின்ற ஒரு பிரச்சனையை தத்துவார்த்தம் அல்லது கற்பனா ரீதியிலே ஆய்வு செய்து அதற்கான விடயங்களை தீர்த்து வைப்பதோடு தொடர்பட்டது இந்த தத்துவார்த்த அணுகுமுறை. அப்ப இந்த தத்துவார்த்த அணுகுமுறைக்கு என்ன ஒரு விசேட பேர், இது முதன் முதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதே போல நீண்ட கால வரலாற்றை கொண்ட இன்று மட்டும் நிலைத்திருக்கின்ற ஒரு அணுகுமுறை தான் தத்துவார்த்த அணுகுமுறை. அப்ப தத்துவார்த்த அணுகுமுறையை கையாண்ட சிந்தனையாளர், அதிலும் குறிப்பாக கிரேக்க சிந்தனையாளர்கள் என்று கேட்கிறாங்க. அப்ப தத்துவார்த்த அணுகுமுறையை கையாண்ட அல்லது லட்சியவாத அணுகுமுறையை கையாண்ட அல்லது மெய்யல்வாத அணுகுமுறையை கையாண்ட இரண்டு சிந்தனையாளர்கள் என்று சொன்னால் அரிஸ்டோட்டிலையும் பிளேட்டோவையும் நீங்கள் சொல்ல போகிறீர்கள். அப்ப இந்த தத்துவார்த்த அணுகுமுறையை கையாண்ட சிந்தனையாளர்களை நாம் பிரதானமாக மூன்றாக வகைப்படுத்த போறோம். ஒன்று கிரேக்க காலத்து சிந்தனையாளர்கள். அப்ப கிரேக்க கால சிந்தனையாளர்கள் என்றால் அரிஸ்டோட்டில் மற்றும் பிளேட்டோ.
அதே போல ஐரோப்பிய சிந்தனையாளர்கள் என்று சொன்னால் நீங்கள் கார்ல் மார்க்ஸை சொல்லலாம், தாமஸ் ஹோப்ஸை சொல்லலாம், ஜான் லோக்கை சொல்லலாம், அது உங்களுடைய ஐரோப்பிய சிந்தனையாளர்கள் சொல்லுவீர்கள். அதே போல 20வது நூற்றாண்டினுடைய சிந்தனையாளர்கள் என்று சொன்னால் மகாத்மா காந்தியையும் சார்லஸ் டெய்லர் என்ற சிந்தனையாளரையும் சொல்லிக் கொள்ளப் போகிறீர்கள். ஆனால் உங்களுடைய கேள்வி என்ன கேட்கின்றது, தத்துவார்த்த அணுகுமுறையை கையாண்ட கிரேக்க சிந்தனையாளர்கள் என்றால் அரிஸ்டோட்டில் என்பவரையும் பிளேட்டோ என்ற சிந்தனையாளரையும் நீங்கள் சொல்லிக் கொள்ளுவீர்கள். அடுத்த கேள்வி, நவீன ஆழ்வுள அரசின் அங்கங்களில் இரண்டினை குறிப்பிடுக. அப்ப இந்த 35வது கேள்வி அரசு என்ற பாடத்தோடு தொடர்பு பட்டதாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், சமூகத்திலே காணப்படுகின்ற அதிகாரத்தினுடைய ஒரு மைய நிறுவனமாக அல்லது நிலையானதொரு நிறுவனமாக பொதுமக்களினுடைய பொது தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு உயர்வான ஸ்தாபனமாக அரசு காணப்படுகின்றது. அரசு தன்னகத்தே சில மூலக்கூறுகளை அல்லது நவீன ஆழ்வுல அரசு தன்னகத்தே சில அங்கங்களை உள்ளடக்கி இருக்கின்றது. அவற்றில் இரண்டினை குறிப்பிடுக. அப்ப நவீன ஆழ்வுல அரசினுடைய அங்கங்கள் என்று கேட்டால் நீங்கள் சொல்ல போறீங்கள், தேசிய அடிப்படை அரசாங்கம், இறைமை, வரையறுக்கப்பட்ட ஆழ்வுல பிரதேசம். அப்ப இந்த 4 மூலக்கூறுகள் இருக்கின்றது, அவற்றை நாங்கள் பிரதானமாக 2 வகைப்படுத்த போகின்றோம். ஒன்று அரசினுடைய அரசியல் ரீதியான அங்கங்கள், இறைமையும் அரசாங்கமும் அரசொன்றினுடைய அரசியல் ரீதியான அங்கங்களாக இருக்கின்றது. அரசொன்றினுடைய பௌதீக ரீதியான அங்கங்கள் என்று சொன்னால் நீங்கள் வரையறுக்கப்பட்ட ஆழ்புல பிரதேசத்தையும் தேசிய அடிப்படையையும் சொல்லிக் கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி, பின்வரும் சிந்தனைகளை பின்பற்றும் அரச மாதிரிகளை குறிப்பிடுக. அப்ப இந்த கேள்வி 36வது கேள்வி, அரச மாதிரிகள். அப்ப இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட அரச மாதிரிகள் தோற்றம் பெற்றிருக்கின்றது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பண்புகளை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கின்றது. ஆரம்பத்திலே கோத்ர அரசு, கிரேக்க நகர் அரசு, முடியாட்சி அரசு, தாராளவாத அரசு, சமவுடைமைவாத அரசு, பாசிசவாத அரசு, காலனித்துவ அரசு, பின் காலனித்துவ அரசு, நவ தாராளவாத அரசு என்று ஏராளமான அரச மாதிரிகள் காணப்படுகின்றது. அவைகளில் 2 பண்புகளை குறிப்பிட்டு இந்த பண்புகளோடு தொடர்பு பட்ட அரச மாதிரிகளை குறிப்பிடுக என்று கேட்கிறாங்க. அப்ப முதலாவது சொல்லப்பட்டிருக்கின்றது, அரசு என்பது இனத்தின் சிருஷ்டியாகும், அரசு இனத்திற்காக உருவாக்கப்பட்டது என்பதை கூறுகின்ற அல்லது அரசு இனத்திற்கானது என்ற பண்பை பின்பற்றுகின்ற அரச மாதிரி எது என்று சொன்னால் பாசிசவாத அரச மாதிரி. அதாவது தனியொரு நபரிடம் அதிகாரங்கள் மிகையாக குவிந்திருக்கின்ற இந்த பாசிசவாத அரச மாதிரி தான் சொல்லுகின்றது. அரசு அரசுக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது, இனத்தினுடைய ஒரு சிருஷ்டியாக, இனத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் அரசு காணப்படுகின்ற என்பது பாசிசவாத அரசின் குறித்தான பண்புகளில் ஒன்று. 2வது, அரசு என்பது வர்க்க நலன் பேணும் கருவியாகும். அப்ப இந்த அரசு என்பது முதலாளி, தொழிலாளி, பணக்கார மேலே என்ற வர்க்க நலன் பேணுகின்ற ஒரு கருவியாக இருக்கின்றது என்று சொல்கின்றது. எந்த அரச மாதிரி என்று சொன்னால் சமவுடைமைவாத அரச மாதிரி. இந்த சமவுடைமைவாத அரச மாதிரியுடைய பண்புதான் அரசு என்பது வர்க்க நலன் பேணுகின்ற ஒரு கருவியாகும். அதே போல ஏதாவது சில பண்புகளை குறிப்பிட்டு அதனோடு தொடர்பு பட்ட சில அரச மாதிரிகளை குறிப்பிடுக என்று வினா உங்களிடம் முன்வைக்கப்பட போது அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அரச மாதிரிகளையும் தலைப்பிட்டு அதற்குறித்தான சில பண்புகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக் கொள்றதன் ஊடாக உங்களால் அந்த புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம், உங்களுடைய புள்ளிகளை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்த விஷயம், சமூக ஒப்பந்த கோட்பாட்டாளர்களில் ஒருவரான ரூசோ என்பவரால் முன்வைக்கப்பட்ட 2 எண்ணக்கருக்களை குறிப்பிடுக. அப்ப இங்க கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி ரூசோ தொடர்பானது. அவர் யார் என்று சொன்னால் சமூக ஒப்பந்த கோட்பாட்டாளர்களில் ஒருவர். அதாவது அரசு சமூகம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் விளைவாக தோற்றம் பெற்ற என்று சொன்ன சிந்தனையாளர்களில் ஒருவராகத்தான் இந்த ரூசோ என்பவர் காணப்படுகின்றார். இந்த ரூசோ என்பவரால் முன்வைக்கப்பட்ட 2 எண்ணக்கருக்களை குறிப்பிடுக என்று சொன்னால் ஒன்று பொது சித்தம், 2வது மக்கள் இறைமை. பொது சித்தம் அல்லது பொது விருப்பம் என்ன சொல்கின்றது, பொதுமக்கள் அனைவரினுடைய விருப்பம் தான்
பொது சித்தம். அதே போல இவரால் முன்வைக்கப்பட்ட மக்கள் இறைமை என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், இறைமையின் சொந்தக்காரன் இறைமையின் ஏக உரித்தலன் யார் என்று சொன்னால் மக்கள். இந்த இரண்டு எண்ணக்கருக்கள், பொது சித்தமும் மக்கள் இறைமை என்ற எண்ணக்கருக்கள் தான் இந்த ரூசோ என்பவரால் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் ரூசோ என்பவர் ஒரு நூலும் எழுதப்பட்டிருக்கு. ரூசோ எழுதிய நூலுக்கு என்ன பேர் என்று சொன்னால் சமூக ஒப்பந்தம், சோசியல் கான்ட்ராக்ட் சொல்ல போறீங்க. இந்த சமூக ஒப்பந்தம் என்ற நூலும் இந்த ரூசோ என்ற சிந்தனையாளரால் தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் உங்கள்கிட்ட கேட்ட கல்வி என்ன, ரூசோவால் முன்வைக்கப்பட்ட எண்ணக்கருக்கள் என்று சொன்னால் பொது சித்தத்தையும் மக்கள் இறைமையையும் நீங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி, அரசின் இறைமை அதிகாரத்தை பகிர்வதை அடிப்படையாக கொண்ட அரசியல் அமைப்புகளை குறிப்பிடுக, அரசியலமைப்பு மாதிரிகள். அப்ப இந்த 38வது கேள்வி அலகு 4வது பாடத்தை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கின்றது. ஒரு நாடொன்று ஆளப்படுகின்ற அல்லது ஆளப்பட வேண்டிய விதிகளினுடைய தொகுப்பு தான் அரசியல் ஜாப்பு. ஒரு நாட்டினுடைய அடிப்படை சட்டமும் அதன் மீ உயர் சட்டமும் எதுவென்று சொன்னால் அந்நாட்டினுடைய அரசியல் ஜாப்பு. அப்ப இந்த அரசியல் ஜாப்புகளை நாங்கள் பிரதானமாக இரண்டாக வகைப்படுத்துகின்றோம். ஒன்று இறைமை அதிகாரத்தின் அடிப்படையில், இரண்டாவது நிறைவேற்ற அதிகாரத்தின் அடிப்படையிலே. எங்களுடைய கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது இறைமை அதிகாரத்தின் அடிப்படையிலே அரசியல் ஜாப்புகளை நாம் எப்படி வகைப்படுத்தலாம் என்று சொன்னால், ஒற்றை ஆட்சி அரசியலமைப்பு, சமஷ்டி ஆட்சி அரசியலமைப்பு, அதே போல கூட்டாண்மை சமஷ்டி அரசியலமைப்பு, அதே போல பாதி சமஷ்டி அல்லது அரைகுறை சமஷ்டி அரசியலமைப்பு என்று இறைமை அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் வகைப்படுத்துவீர்கள். இதே நேரம் நிறைவேற்று அதிகாரத்தின் அடிப்படையிலே அல்லது நிறைவேற்று அதிகாரம் ஒழுங்கமைந்திருக்கும் விதத்தின் அடிப்படையிலே அரசியல் ஜாப்புகளை வகைப்படுத்த சொன்னால், ஜனாதிபதி அரசியலமைப்பு, பாராளுமன்ற அரசியலமைப்பு, கலப்பு அரசியலமைப்பு, அனைத்தாண்மை அரசியலமைப்பு என்று நீங்கள் கூறிக்கொள்ளப் போகிறீர்கள். ஆனால் எங்களுடைய கேள்வி, அரசின் இறைமை அதிகாரம் பகிர்வதை அடிப்படையாக கொண்டு எப்படி வகைப்படுத்தலாம் என்று சொன்னால், ஒற்றையாட்சி அரசியலமைப்பு, சமஷ்டி ஆட்சி அரசியலமைப்பு, கூட்டாண்மை சமஷ்டி அரசியலமைப்பு, அதே போல பாதி சமஷ்டி அரசியல் ஜாப்பு என்று வகைப்படுத்த போறியல். அடுத்தது, பின்வரும் நூல்களை எழுதிய அறிஞர்களை குறிப்பிடுக. அப்ப இங்க கேள்வி வந்திருக்கின்றது நூல்களை தந்து அதனை எழுதிய சிந்தனையாளர்கள், அதனை எழுதிய அறிஞர்கள். அப்ப இந்த கேள்வி ஒவ்வொரு வருடங்களும் கேட்கப்படுகின்றது. ஆகவே உங்களுடைய பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற அறிஞர்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள். அவர்கள் எழுதப்பட்ட நூல்களையும் ஞாபகம் வச்சுக் கொண்டீங்கள் என்று சொன்னால் உங்களால் இரண்டு புள்ளிகளை மேலதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்க போகுது. அதன் அடிப்படையிலே முதலாவது சொல்லப்பட்டிருக்கின்றது சட்டத்தின் உயிர் அல்லது சட்டத்தினுடைய சாரம். இந்த நூலை எழுதிய சிந்தனையாளர் யார்? அதே போல அரசாங்கம் தொடர்பான இரண்டு கட்டுரைகள் இந்த நூல் எழுதினது ஜாரு. அப்ப சட்டத்தின் உயிர் என்ற நூலை எழுதியது ஜார் என்று சொன்னால் மொண்டெஸ்கியூ என்ற சிந்தனையாளர். இந்த மொண்டெஸ்கியூ ஜார் என்று சொன்னால் ஒரு பிரான்சிய தேசத்தவர், அதிகார பிரிவினை அல்லது வலுவராக்கம் என்ற கோட்பாட்டை முன்வைத்தவர் தான் மொண்டெஸ்கியூ. அந்த மொண்டெஸ்கியூ என்று எழுதப்பட்டதுதான் சட்டத்தின் உயிர் அல்லது சட்டத்தின் சாரம் என்ற அந்த நூல். அதே போல அரசாங்கம் தொடர்பான இரண்டு கட்டுரைகள், சிவில் அரசாங்கம் தொடர்பான இரண்டு கட்டுரைகள் இந்த நூலை எழுதியது யார் என்று சொன்னால் ஜான் லோக் என்ற சிந்தனையாளர். அப்ப ஜான் லோக் யார் என்று சொன்னால் இந்த சமூக ஒப்பந்த கோட்பாட்டாளர்களில் ஒருவர். அங்கே அவர் இந்த புத்தகத்திலே அரசாங்கம் தொடர்பான இரண்டு கட்டுரைகளிலே இரண்டு சமூகங்கள் தொடர்பாக கிடைச்சிருக்கின்றார். ஒன்று இயற்கை நிலை சமூகம், அதே போல சிவில் சமூகம் என்று இரண்டு சமூக கட்டமைப்புகள் தொடர்பாக அதிலே கலந்துரையாடி இருக்கின்றார். அப்ப சட்டத்தின் இரண்டு நூல் எழுதினது ஜாரு மொண்டெஸ்கியூ. அதே போல அரசாங்கம் தொடர்பான இரண்டு கட்டுரைகளை எழுதினது ஜாரு ஜான் லோக் என்ற சிந்தனையாளர். அதே போல உங்களுக்கு கேள்வி வரலாம், எனது போராட்டம் இது எழுதினது ஜார் கிட்லர். அதே போல லெவியனர் என்ற நூல் எழுதினது ஜார் தாமஸ் ஹோப்ஸ். பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் நாடுகளினுடைய அரசபின் காலனித்துவம் இது எழுதினது ஜாரு கம்சா அலாபி. தேசிய அரசுகளினுடைய முடிவு எழுதினது ஜார் ஜீன் மேரி ஹெகன். ஏதாவது ஒரு சிந்தனையாளர்களை தந்து அவர்களால் எழுதப்பட்ட நூல்களை தர வேண்டும் கேட்கலாம், அல்லது நூல்களை தந்து அவர்கள் அதை எழுதின சிந்தனையாளர் ஜார் என்ற ஒரு கேள்வி உங்களிடம் பெறலாம். அதற்கேற்றால் போல உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி,
பின்வரும் விடயங்களின் ஊடாக குறிப்பிடப்படுகின்ற அரசியல் கருத்தியல்களை குறிப்பிடுக. இங்கே கேட்கப்படுகின்ற கேள்வி அரசியல் கருத்தியலோடு தொடர்பட்டது அல்லது ஐந்தாவது பாடத்தோடு தொடர்பு பட்டது ஐடியாலஜி தொடர்பாக. அதாவது அரசியல் கருத்தியல் என்றால் என்னன்னு சொன்னால் ஒருவர் அல்லது பலரால் முன்வைக்கப்பட்ட அரசியல் கருத்துக்களினுடைய தொகுதியைத்தான் நீங்கள் அரசியல் கருத்தியல்கள் என்று சொல்ல போறீங்கள். ஒரு சமூகத்தை அரசியல் கருவொன்றை சூழ ஒன்று திரட்டுவதும் சமூகத்தின் அரசியலை சீர்படுத்துவதும் தான் இந்த அரசியல் கருத்தியலுடைய பிரதான வகைபாகம். இதனை கேட்கப்பட்டிருக்கின்றது ஏதோ ஒரு அரசியல் கருத்தியலை குறிப்பிட்டு இந்த பண்பு எந்த அரசியல் கருத்தியலோடு பொருத்தமாக இருக்க போதும். உங்களுக்கு தெரியும் மதசார்பற்றவாதம் இருக்கு, தாராளவாதம் என்று இருக்கின்றது, சமவுடைமைவாதம் இருக்கு, பாசிசவாதம் இருக்கின்றது, மதசார்பற்றவாதம் என்று ஏராளமான அரசியல் கருத்தியல்கள் இருக்கு. இதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது முதலாளித்துவத்தை சமவுடைமைக்கு ஏற்ப மறுசீரமைப்பு செய்கின்ற அரசியல் கருத்தியல். இந்த முதலாளித்துவம் அதாவது தாராண்மைவாதத்தினை சமவுடைமைக்கு ஏற்ப மறுசீரமைப்பு செய்கின்ற அரசியல் கருத்தியல் எது என்று சொன்னால் சமூக ஜனநாயகவாதம். இந்த சமூக ஜனநாயகவாதம் தான் இந்த முதலாளித்துவம் தாராண்மைவாதம் என்ற அரசியல் கருத்தியலை சமவுடைமைக்கு ஏற்ப மறுசீரமைப்பு செய்கின்றது. அதே போல ஒரு இனத்திற்கு ஒரு அரசு, ஒரு நாட்டிலே ஒரு அரசிலே ஒரு இனம் தான் இருக்க வேண்டும். இது என்னத்தோடு தொடர்பு பட்டதுன்னு சொன்னால் தேசியவாதத்தோடு தொடர்பு பட்டது. இந்த தேசியவாதம் தொடர்பாக ஒழுங்குபடுத்தப்பட்ட வரவிலக்கணம் இதுவரை இல்லை. ஆனால் நாங்கள் தேசியவாதம் தொடர்பாக விளக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கற்பனை சமூகங்கள் என்ற நூலிலே நாங்கள் தேட வேண்டும். அங்கே அந்த நூலை வாசிப்பதன் ஊடாகத்தான் தேசியவாதம் தொடர்பாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்ப முதலாளித்துவத்தை சமவுடைமைக்கு ஏற்ப மறுசீரமைப்பு செய்கின்ற அரசியல் கருத்தியல் என்ன பிள்ளைகள் சமூக ஜனநாயகவாதம். அதே போல ஒரு இனத்திற்கு ஒரு அரசு என்று சொல்வது தேசியவாதமாக காணப்படுது. அடுத்த கேள்வி முரண்பாட்டின் எளிய வகைப்படுத்தல்களில் இரண்டினை குறிப்பிடுக. இந்த 41வது கேள்வி அலகு 6வது பாடத்தை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கின்றது. முரண்பாடு முரண்பாடு தீர்த்தலும். அப்ப முரண்பாடு என்றால் என்ன என்று முதலாவது நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். முரண்பாடு என்பது தமக்கிடையில் ஒன்றுக்கொன்று பொருத்தமில்லாத நோக்கங்களையுடைய அல்லது அவ்வாறு சிந்திக்கின்ற இரண்டு நபர்கள், குழுக்கள், அரசுகள் மற்றும் அரசுகளுக்கு மேற்பட்டவைகளுக்கு இடையே நிலவுகின்ற ஒரு விசேடமான தொடர்பை தான் நீங்கள் முரண்பாடு அல்லது மோதல் என்று சொல்ல போகிறீர்கள். இந்த முரண்பாடானது பிரதானமாக மூன்று வகைப்படுத்தப்படும். எளிய வகைப்படுத்தல், செயற்பாட்டுவாத வகைப்படுத்தல், அரசியல் வகைப்படுத்தல். அப்ப எளிய வகைப்படுத்தலுக்குள்ள என்னென்ன உபபிரிவுகள் இருக்கு? முரண்பாட்டு எளிய வகைப்படுத்தல் என்பதிலே என்னென்ன உபபிரிவுகள் இருக்குதுன்னு சொன்னால் ஆழக முரண்பாடு, ஆளுடை முரண்பாடு, குழுவில் உள்ளான முரண்பாடு, குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடு. அதே போல முரண்பாட்டை அரசியல் ரீதியாக வகைப்படுத்துக. முரண்பாட்டை அரசியல் ரீதியாக வகைப்படுத்தியது யாருன்னு சொன்னால் பீட்டர் கொலன்ஸ்டீன் என்ற ஒரு சிந்தனையாளர். அவர் சொல்லுகின்ற உள்ளக முரண்பாடு, வெளியக முரண்பாடு, அதே போல அரச நிர்மாண முரண்பாடு. முரண்பாட்டை செயற்பாட்டு ரீதியாக வகைப்படுத்துக என்று சொன்னால் நேர்கணிய முரண்பாடு, எதிர்மறை முரண்பாடு என்று மோர்டின் பிரைஸ் வகைப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் எங்களுடைய கேள்வி முரண்பாட்டை எளிய வகைப்படுத்துதலுக்குள்ளே என்னென்ன உபவிரிவுகள் வரப்போதுன்னு சொன்னால் ஆழக முரண்பாடு. எங்களுடைய மனித மனங்களுக்குள் ஏற்படுவதுதான் ஆழக முரண்பாடு. அதே போல் ஆளுடை முரண்பாடு, எனக்கும் என்னுடைய நண்பனுக்கும், எனக்கும் என்னுடைய ஆசிரியருக்கும் இடையில் ஒரு முரண்பாடு ஏற்பட்டால் அதை ஆளுடை முரண்பாடுன்னு சொல்ல போகிறீர்கள். அதே போல குழுவில் உள்ளான முரண்பாடு, ஏ என்ற குரூப்பிலே யாரு பெரியாள், யாரு லீடர், எங்க போறது என்று அந்த குழுவுக்குள்ளேயே முரண்பட்டு கொண்டிருப்போமாக இருந்தால் அது குழுவில் உள்ளான முரண்பாடு. அதே போல ஏ என்ற குரூப்புக்கும் பி என்ற குரூப்புக்கும் இடையில் ஒரு முரண்பாடு ஏற்பட்டால் அது குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடாக அமையப்போது. அப்ப இவ்வளவு நேரம் சில கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாக, அதனோடு தொடர்பட்ட சில தலைப்புகள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். மிகுதி வினாக்கள் எங்களுடைய அடுத்த அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே நாங்கள் சந்தித்துக் கொள்ளலாம். அப்ப உங்களுக்காக மாணவர்களுடைய நலன் கருதி என்னுடைய தொலைபேசி இலக்கம் கீழே பதிவிடப்பட்டிருக்கின்றது. அதில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கள் என்று சொன்னால் உங்களுடைய சகல சந்தேகங்களையும்
தீர்த்து கொள்ளலாம். நன்றி பிள்ளைகள். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.